நான் உங்கள் கிஷோர் எ மேன் வித் அ பிளான் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுதான் நம்மளுடைய சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எதை பற்றி போடலாம், கண்டென்ட் எதை பற்றி போடலாம்னு ஒரே டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அப்போ தான் நமக்கு ஒரு டாபிக் கிடைச்சது, ஒரு புனிதமான டாபிக். அது என்னன்னா லவ். 90s கிட்ஸோட பெரிய சாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணுறதுக்கு ஆளே கிடைக்காம ஒண்டி கட்டியாக ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, எடிட்டருக்கு கோவம் வருது. ஏன்னா எடிட்டர் 90s கிட்ஸ் தான். காத்து போகாத இடத்துல கூட காதல் போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காதல் போய் ஒருத்தரோட மனசில் உட்காந்து பூத்து குலுங்குச்சு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கத்து சிங்கம் சுபாஷ் சந்திர போஸ். என்னது, சுபாஷ் சந்திர போஸ் லவ் பண்ணாரா, லவ் பண்ணாரா, லவ் பண்ணாரா, லவ் பண்ணாரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, நம்ம சுபாஷ் சந்திர போஸ் விடுதலை போராளி, அவரு லவ் பண்ணியிருக்காரு. அவரு லவ் சக்ஸஸ் ஆச்சா ஆகலையா, கல்யாணம் பண்ணாரா பண்ணலையா, குழந்தை குட்டிலாம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கு பாருங்க, கிணிங்க நீங்கள் நீங்க அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1932 அந்த வருஷத்தில் சுபாஷ் சந்திர போஸ்க்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு. அதனால் அவருடைய ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த மாதிரி சுபாஷ் சந்திர போஸ்க்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால் நாங்கள் சிகிச்சைக்காக யூரோப்புக்கு கூட்டிகிட்டு போகிறோம், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுறாங்க. அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பர்மிஷனை கிராண்ட் பண்ணிடுறாங்க. யூரோப்புக்கு போனோன்னே சுபாஷ் சந்திர போஸ் கிட்டே எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு புக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் அந்த புக்கை எழுத போகிறாரு. அந்த புக்கோட தலைப்பு என்னென்னா, இந்தியாவின் துயரம். அப்படி துயரமான சம்பவத்தை பற்றி எழுதும்போது தான் சந்தோஷமான ஒரு விஷயம் சுபாஷ் சந்திர போஸ்க்கு நடக்க போகுதுன்னு அப்போ அவருக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு பிஏவாக ஒரு ரெண்டு பேர்த்த கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆண் வராரு, அவரை இன்டர்வியூ பண்ணுறாரு. சுபாஷ் சந்திர போஸ் இவரை பிடிக்கல, இவர் ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. அடுத்ததாக ஒரு பொண்ணு வராங்க, அவங்கள சுபாஷ் சந்திர போஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்டர்வியூக்கு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமிலி செங்கல், இதுதான் அவங்களோட பேர். இவங்கள சுபாஷ் சந்திர போஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்தியாவில் இருக்கும்போது சுபாஷ் சந்திர போஸ் ஒரு மொரட்டு சிங்கிளாகவே இருந்துட்டார். நிறைய ப்ரொபோசல்ஸ்லாம் வந்துச்சான், ஆனால் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. வரலாறு சொல்லுது, இதில் பார்த்தோன்னே சுபாஷ் சந்திர போஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அதனால் என்ன பண்ணிடுறாருன்னா, அவங்கள வேலைக்கு வச்சிடுறாரு. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் சுபாஷ் சந்திர போஸ்க்கு இளையராஜாவோட பிஜிஎம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதை நம்ம இப்போ கேட்கலாமா? வேணாம் வேணாம் வேணாம், ஏன்னா ராயல்ட்டி கேட்பாங்க, அதனால் அப்புறம்ட்டு அதை கட் பண்ணுங்கள். சினிமாவில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னா, சில்லுன்னு காற்று, சோடு மலை, இலையோட சருகள்லாம் பறக்கும், அப்படி தான் ஹீரோயினோட என்ட்ரன்ஸ் வரும். அதே மாதிரி தான் தின தினம் எமிலி செங்கலை பார்க்கும்போது சுபாஷ் சந்திர போஸ்க்கு இருந்துச்சு. அதனால தான் கிட்டத்தட்ட 1936 வரைக்கும் அவங்க கூடவே இருக்கிறாரு. அவங்க பக்கத்துலேருந்து டெய்லி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க டெய்லி லவ் பண்ணுறாரு. 1936 வரைக்கும் சுபாஷ் சந்திர போஸ் அவங்கள பக்கத்துலேருந்து லவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் புறப்பட்டு இந்தியா வந்துடுறார். இந்தியா வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்க லவ் எப்படி போகுதுன்னா, லெட்டர் மூலமாக போகுது. அவங்களுக்கு டெய்லி அவங்களுக்கு லெட்டர் எழுதுறாரு. என்ன சொல்லி லெட்டர் எழுதுறாரு அப்படின்னா, தக்க சமயம் வந்தால் பனி கூட உருகும், அதே மாதிரி நானும் முன்னாடி உருகிட்டேன், என் காதல் ராணியே உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்றேன், நான் ஒருவேளை இங்கே இறந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா என்னை கொன்றுவாங்க, இல்லை சுற்றுவாங்க, இல்லை தூக்கில் போட்டுருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. இப்படி லவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த லவ் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா, 1937 டிசம்பர் மாதம் சுபாஷ் சந்திர போஸும் எமிலியும் ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நார்வேல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாண விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அவர் எழுதின லெட்டர் எதையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஒய்ஃபு கிட்ட ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டு திருப்பி அவர் இந்தியா வந்துடுறாரு. அதுக்கப்புறம் எப்பயாச்சும் போய் அவங்கள மீட் பண்ணுறது, திருப்பி இந்தியா வர்றது, மீட் பண்ணுறது, இந்தியா வர்றது, இப்படியுமே போயிட்டு இருந்த சுபாஷ் சந்திர போஸ்க்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அதுதான் அனிதா போஸ் அப்படின்ற அவருடைய பொண்ணு பிறக்கிறாங்க. 1942 நவம்பர் மாதம் 29ஆம் தேதி சுபாஷ் சந்திர போஸ்க்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கிறாங்க. குழந்தை பிறந்த குசியில் சுபாஷ் சந்திர போஸ் நேராக பொண்ணையும் ஒய்ஃபையும் பார்க்கறதுக்காக போகிறாரு. அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி இந்தியாவுக்கு வராரு. ஆனால் அவங்களுக்குலாம் தெரியல, அதுதான் அவரை கடைசியாக பார்க்க போகிற தருணம்ன்ட்டு. அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் என்ன ஆனார், இறந்துட்டாரா அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் கூட அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியல, அவங்க பொண்ணுக்கும் தெரியல. ஏன், இந்தியாவோட வரலாறுக்கே தெரியல. சுபாஷ் சந்திர போஸுடைய மரணமாக அல்லது காணாமல் போனது இதுவரைக்குமே மர்மமாகவே இருந்துட்டு வந்திருக்கு. ஆனால் என்னென்னா, 1996 வரைக்கும் அவங்களோட ஒய்ஃப் உயிரோடு இருக்கிறாங்க. அதாவது எமிலி செங்கல் அவங்க உயிரோடு இருந்து அவரோட ஞாபகத்திலேயே வாழ்ந்துட்டு வராங்க, பொண்ணையும் வளர்ந்துட்டு வராங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக மதரசப்பட்டினம் வாடடிக்குதான், எனக்கும் அந்த படத்தோட வாடடிக்குது. சரி ஓகே, அது மேட்டர் இல்லை, நேராக நம்ம கதைக்கு வாங்க. அப்பா இல்லைனாலும் எமிலி அவங்களோட பொண்ணை சூப்பராகவே வளர்த்துருக்குறாங்க. அவங்க உயிரோடு இருந்து அந்த வருஷம் வரைக்கும், அதாவது 1996 வரைக்கும் அவங்க பொண்ணை சூப்பராக வளர்த்துருக்குறாங்க. அவங்க பொண்ணு இப்போது 78 வயசானாலும் ஜெர்மனில் ஒரு பெரிய எக்கனாமிஸ்டாக இருக்கிறாங்க. அதோட கூட அப்பாவுக்கு புள்ள தப்பமாக பிறந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய பொலிட்டீஷியனாக இருக்கிறாங்க அனிதா போஸ். ஜெர்மன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சியில் ஒரு பெரிய பொலிட்டீஷியனாகவும் வளம்புறாங்க இப்போது. நான் என்ன நினைக்கிறேன்னா, சுபாஷ் சந்திர போஸ் ஏன் அவரோட மேரேஜை இவ்வளோ சீக்கிரட்டாக வச்சுட்டாரு அப்படின்னா, வெள்ளக்காரனை நாட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறோம். அதே வெள்ளக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் ஊர் மக்கள் என்ன பேசுவாங்க, நாடு நம்மளை தப்பாக பேசாதா அப்படின்னு ஒருவேளை யோசிச்சுட்டு, ஒருவேளை இந்த கல்யாணத்தை ரொம்ப டாப் சீக்கிரட்டாக வச்சுட்டாரோ.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் சுபாஷ் சந்திர போஸோட மேரேஜ் இவ்வளவு சீக்கிரட்டா வச்சிட்டாரு அப்படின்றத உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட, வரலாற்றுல தெரியாத ஒரு புது விஷயத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் கிஷோர்.